அருமை சகோதர சகோதரிகளே, புதிய அண்ணா திமுக என்ற கழகத்தை நான் காணியவனாகிய நான் இன்று தொடங்கியிருக்கிறேன். நான் வாழ்நாளில் பட்ட போராட்டங்களின் விளைவாகவும் சில நல்ல காரியங்களை செய்ய முயன்ற போது ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களின் விளைவாகவும் இந்த புதிய அண்ணா திமுக கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறேன். சுதந்திரமடைந்து 72 ஆண்டுகள் ஆன பின்போ ஏழைகளின் துயரம் தீரவில்லை, உயர்கல்வி கிராமங்கள் வரை சென்று சேரவில்லை. இன்றும் கிராம மக்கள் வேலை வாய்ப்பின்றி துன்பப்படுகின்றார்கள். விவசாயிகளை பற்றி நான் ஒன்று புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. ஆகவே நாங்கள் ஆட்சி வந்தால் எங்கு கலைக்கல்லூரிகள் இல்லையோ அங்கு கலைக்கல்லூரிகளையும் மற்றும் தொழில் கல்வி சார்ந்த கல்லூரிகளையுமே அமைப்போம். நான் மருத்துவ உபகரணங்கள் தொழிற்கூடத்தை நடத்தி வருவதால் 100 மேற்பட்ட மருத்துவம் சார்ந்த பொருட்களை செய்ய தெரியும். ஆகவே கிராம மக்களின் வேலை வாய்ப்பை பெருக்க பஞ்சாயத்துகளும் கால்நடைகளையும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் 1 கோடி பணமும் 1 டிராக்டரும் வழங்கப்படும். ஏரி குளங்களை தூர்வாக ஒவ்வொரு யூனியனுக்கும் 1 பொக்லைன் இயந்திரம் வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1 மருந்து சார்ந்த அல்லது மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கப்படும். நம்மிடம் இருக்கும் வசதிகளை கொண்டு, நம் மக்களின் துணை கொண்டு, நம் மக்களுக்காக கிராம பகுதிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். இது நிச்சயம். அதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது, பொங்கலுக்கு கிராம மக்கள் பொங்கல் அன்று அதுவரை உபயோகித்த பழைய சட்டிகளை கழித்துவிட்டு புது பானையில் பொங்கல் செய்வது போல் மத்திய மாநில அரசுகளின் இதுவரை ஆட்சி செய்கின்ற கட்சிகளை முற்றிலும் அரசியலிருந்து நீக்கிவிட வேண்டும். அதுபோல் வருகின்ற தேர்தலில் இதுவரை இருக்கின்ற எம்எல்ஏ எம்பி எம்பிக்களை முற்றிலும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்துவிட வேண்டும். ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் இதுதான் பழைய சிறந்த வழி. இதுவரை ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்து பிற கட்சிகளுக்கு ஆசான் ஆகிவிட்டார்கள். ஏழைகள் என்றும் ஏழைகள். தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் 1 நிரந்தர தொழில் வேண்டும். அதை உடனே செய்ய வேண்டும். வந்தால் வறட்சி, பெய்தால் வெள்ளம், ஏழைகள் பாடு பின்னாட்டம். எந்த நிலையிலும் பணம் படைத்தவர்களுக்கு கவலை இல்லை. அரிசி 100 ரூபாய் விற்றாலும் துணி 5000 ரூபாய் விற்றாலும் கவலை இல்லை. எல்லா சலுகைகளும் வேலை வாய்ப்புகளும் ஊழல் இல்லாமல் கிராமம் வரை சென்றடைய புதியவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். எழுகின்ற கொள்ளியை பிடியினால் கொதி அடைந்துவிடும் என்பதை போல் ஊழல் செய்து பணத்தை சேர்த்து அதன் மூலம் ஆட்சிக்கு மீண்டும் மீண்டும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜனநாயகத்தை குற்றச்சலாக்கிய இவர்களை நீக்கிவிட வேண்டும். அரசு சாலை கடைகளின் மூலம் வருடம் 24000 கோடி இனிமேல் 50000 கோடியாக உயரும். எப்படி? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், விடை கிடைக்கும். வரும் பணத்தை கொண்டு பஞ்சாயத்துகள் தோறும் பொருள்களை உற்பத்தி செய்யவும் தொழிற்கூடங்களை உருவாக்கவும். உதாரணத்திற்கு சலைன் பாட்டில்கள் பல வகைகள் மற்றும் ஐவி செட் மற்றும் பல வகைகள், ஃபினாயில் லைசா பல வகைகள், டூத்பேஸ்ட் சோப் மற்றும் பல வகைகள், இதே போல் இன்ஜினியரிங் பொருட்கள் எது நம்ம நாட்டுக்கு தேவையோ அத்தனையும் நம்மாலே நமக்கு நாம் தயாரிக்க முடியும் என்று 100 கணக்கான பொருட்களை நம் நாட்டிலேயே தயாரிக்கலாம். ஒன்று பற்றால் உண்டு வாழ்வு. ஊழல் நம் நாட்டில் பெருகிட ஆட்சி செய்த தலைவர்களே காரணம். தான் தவறு செய்வதால் தனக்கு கீழ் உள்ள பெரிய அதிகாரிகளிலிருந்து கடைக்கோடி ஊழியர் வரை பணத்தை சுரண்டுகிறார்கள் அல்லது தன்னுடைய சேவைக்கு பணம் பெறுகின்றார்கள். இதை ஆட்சி தலைவர்கள் தட்டி கேட்கவில்லை. எப்படி முடியும் இந்த இழிநிலை? ஆகவே நான் பொதுமக்களுக்கு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பழைய கட்சிகளை நீக்கிவிடுங்கள். புதியவர்களுக்கு வாய்ப்பு அளியுங்கள். புதிய அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்திற்கு
ஒரு வாய்ப்பு அளியுங்கள். நல்ல உதாரணமாக ஆட்சியை வழங்க வேண்டும் என்று இதன் மூலம் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய சக்சஸ் டிவிக்கும் இதன் அண்ணுற்ற பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாழ்க நம் தமிழ் திருநாடு. நாளை நமதே, இந்த நாடு நமதே. இப்படிக்கு அன்பன் காண்டீவன்.